நம்மள பல பேருக்கு மறுஜென்மத்தில் நம்பிக்கை இருக்கும். நமக்கெல்லாம் 7 ஜென்மம் இருக்கும்னு கூட கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஒரு ஜென்மத்தில் ஒரு ஒரு விலங்காவோ இல்லை பறவையாவோ இல்லை திரும்பி மனுஷனாவோ கூட பிறப்போன்னு கதைகளாக கேள்விப்பட்டிருப்போம். ஒருவேளை நீங்களும் நானும் அப்படி மறுஜென்மம் எடுத்திருந்தாலும் போன ஜென்மத்தில் நமக்கு என்ன நடந்ததுன்னு எதுவும் ஞாபகம் இருக்காது. பட் உண்மையிலே ஒரு பையன் மறுஜென்மம் எடுத்ததை இந்த உலகமே விட்னஸ் பண்ணியிருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பீஸ் அண்ட் பாஸ், இது டெய்ல்ஸ் போர்ட். நான் உங்கள் டிகே. ஒரு 3 வயசு பையன் தான் மறுஜென்மம் எடுத்ததாகவும் போன ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறதா சொல்கிறான். 3 வயசு பையன் சரளமாக யோசித்து பேசுகிறதே கஷ்டம். பட் இவன் சொல்கிற எல்லா விஷயமும் உண்மையாகவே நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு, முன்ஜென்ம கதைகளில் எல்லாரும் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம், நம்ம உண்மையாகவே மறுபிறவி எடுத்திருந்தாலும் பூர்வ ஜென்மத்தில் நடந்த எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்படியே ஞாபகம் இருந்தாலும் அது 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்குன்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்லுது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சில பேருக்கு பிறக்கும் போதே அவங்க உடம்பில் வித்தியாசமான தழும்போ இல்லை பர்த்மார்க்கோ இருக்குமா? அப்படி ஏதாவது இருக்கிற பர்த்மார்க் முன்ஜென்மத்தில் வாழும்போது நமக்கு பட்ட சில அடிகள்னால் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ப முடியலனாலும் இந்த கதையை முழுசாக கேட்டுட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த 3 வயசு பையன் கோலன் ஹைட்ஸ்ன்ற ஒரு ஊரில் சிரியாவில் பிறந்திருக்கான். இந்த பையனுக்கு பிறக்கும் போதே ஃபோர்ஹெட்டில் ஒரு வித்தியாசமான பர்த்மார்க் இருந்திருக்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தன்னோட 3 வயசு வரைக்கும் நார்மலாக தான் இருந்திருக்கான். பட் திடீர்னு ஒரு நாள் தன்னோட அப்பா அம்மா கிட்ட தான் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தேன்னு ஞாபகம் இருக்குது, எனக்கு போன ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி கனவுகளாக வருதுன்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டால் அவங்க அப்பா அம்மா முதல்ல இதை பெருசாக எடுத்துக்கல. யூஸ்வலாக அவங்க அப்பா அம்மா இவன் கூட சரியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பிஸ்னஸ்னு அதிகம் அலைஞ்சதுனால இவன் தனக்குள்ளே தோன்றதை யாருக்கிட்டே ஷேர் பண்ண முடியாமல் தவிச்சிருக்கான். பட் அந்த பையன் தொடர்ந்து இதையே 1 வருஷமாக சொல்லிட்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் தான் அவன் மென்டலாக ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கான். அவனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னு ரியலைஸ் பண்ணி ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்ட டாக்டர்ஸ்க்கும் ஷாக்காக இருந்தாலும் டாக்டர் எலி கிளாஷ்ன்ற ஒருத்தர் மட்டும் இவனோட கேஸில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் காட்டி இவனை மீட் பண்ணுறாரு. அவருக்கு ஆல்ரெடி மறுஜென்மத்தனை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பையன்கிட்ட இன்னும் முயற்சி பண்ணி அந்த பையனோட பூர்வ ஜென்ம நினைவுகள் எல்லாம் முழுசாக கேட்குறாரு. முதல்ல அந்த பையன் போன ஜென்மத்தில் அவனுக்கு என்ன பேர் இருந்ததுன்னு சொல்கிறான். நான் பிறந்து வளர்ந்த இடம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறான். ஸோ டாக்டர் அண்ட் அவனோட பேரண்ட்ஸ் அவன் சொல்கிற அடையாளங்களோடு இருக்கிற 2 சிட்டிஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவன் அந்த 2 சிட்டியுமே இல்லைன்னு சொல்லிட்டுறான். 3வதாக ஒரு ஊருக்கு போனதும் இதுதான் நான் வளர்ந்த இடம்னு சொல்லியிருக்கான். அங்கே போன டாக்டர் அவன் போன ஜென்மத்தில் சொன்ன பேரை சொல்லி அங்கேருந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது அவன் சொன்ன பேரில் ஒருத்தர் நிஜமாகவே அந்த ஊரில் வாழ்ந்ததாகவும், ஆனால் அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள். காணாமல் போனால் அந்த ஒருத்தரோட வீட்டை கண்டுபிடிச்சி போகிறாங்க. அந்த பையன் அந்த வீட்டுக்கு போனதும் ரொம்பவும் சந்தோஷமாயிடுறான். தன்னோட முன்ஜென்மத்தில் அந்த வீட்டில் நடந்த எல்லா நினைவுகளையும் சொல்கிறான். திடீர்னு பக்கத்து வீட்டு பக்கம் திரும்பின பையன் கொஞ்சம் ஸ்டன் ஆகி ஒருத்தரை பார்த்து பேச்சே வராமல் இருக்கான். அப்போ அங்கிருந்த டாக்டர் என்னென்னு விசாரிக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரனோட பேரை சொல்லி இவன் தான் என்னை கொன்னான்னு சொல்கிறான். டாக்டர் முதல்ல அதை நம்ப மறுக்கிறாரு. ஆனால் அந்த சின்ன பையன் நேராக அந்த பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த ஆளுக்கிட்டேயே, நான் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தேன், நமக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சண்டையில் நீ தான் என்னை ஒரு ஆக்ஸ் வச்சு என் மண்டையில் அடித்து கொன்னுன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் கேட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அப்படியே ஒரு செகண்டு ஃப்ரீஸ் அவுட் ஆகி நிற்கிறான். அவரோட மூஞ்சில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் ஸ்டன் ஆகி நிற்கிறான். அந்த பையன் அதோடு நிறுத்தாமல், நீ என்னை கொன்று எந்த இடத்துல புதைச்சின்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லியிருக்கான். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டு எந்த ஒரு தடயமும் இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நிம்மதியாக இருந்திருக்கான். 4 வருஷம் கழித்து ஒரு சின்ன பையன் வந்து என்னை நீ தான் கொலை பண்ண, அதுவும் எப்படி எங்கன்னு நடந்ததுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பட் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வேளை உண்மையாகவே கொலை பண்ணியிருந்தாலும் ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிறான். யார் இந்த சின்ன பையன், என்ன உளறிட்டு இருக்கான்னு கேட்குறான். கூட வந்த டாக்டர் அந்த சின்ன பையனை அவனோட முன்ஜென்மத்தில் எங்கே கொண்டு புதைச்சாங்கன்னு சொன்னானோ அதே இடத்துல தோண்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த பையன் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு பின்புறம் போய் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் ஊர் ஃபுல்லாக பரவி மொத்தம் ஊரும் அங்கே வந்து சூழ்ந்துட்டாங்க. தோண்டின ஒரு 3 அடியிலேயே ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. அதை பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஷாக். நியூஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்களும் ஒரு பெரிய படையோடு வந்துட்டாங்க. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அந்த பையன் தன்னை ஒரு ஆக்ஸ் வச்சு மண்டையில் அடித்து கொன்னாங்கன்னு சொன்ன மாதிரி அந்த ஸ்கெலட்டான் ஹெட்லேயும் அடித்ததுக்கான அடையாளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட ஹெட்டில் முதலே சொன்ன மாதிரி அந்த பர்த்மார்க்கும் அப்படியே மேட்ச் ஆகுது. இதெல்லாம் பார்த்த போலீஸ் முதல்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரனை சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனை விசாரிக்கும் போது முதல்ல தான் இந்த கொலையை பண்ணவே இல்லைன்னு சொன்னவன் 40 நாள் விசாரணைக்கு அப்புறம் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறான். சாட்சியங்கள் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது.
டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததில் 4 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனவனோட எலும்புக்கூடு இதுதான்னு தெரியுது. கிடைச்ச ஆதாரங்களை வச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஜெயில் தண்டனையும் கிடைக்குது. பட் கோர்ட்டில் அந்த பையன் சொன்ன கதையை எந்த ஒரு ஆதாரமாகவும் எடுத்துக்கல, டிஎன்ஏ டெஸ்ட்டே போதுமானதுன்னு சொல்லிட்டாங்க. நடந்த இந்த மொத்த சம்பவத்தையும் டாக்டர் எலி கிளாஷ் ஒரு புக்காக வெளியிட்டிருக்காரு. அந்த புக்கு கிடைச்சா ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து பாருங்கள். இந்த கதையை கேட்ட நமக்கே நம்புறதா வேணாமனு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கும் இந்த முன்ஜென்மத்திலலாம் நம்பிக்கை இல்லை, பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை உண்மையாக இருக்க சான்ஸ் இருக்குமோன்னு ஒரு டவுட் வருது. வேற ஒரு ஊரில் பிறந்த ஒரு சின்ன பையனுக்கு அவனோட போன ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்து அதை அவங்க அப்பா அம்மா கிட்ட கன்வே பண்ண முடியாமல் ரொம்பவும் தவிச்சு ஒரு வழியாக புரிய வச்சு அவனை யார் கொலை பண்ணாங்கன்னு வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கான்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதெல்லாம் யாரும் அந்த சின்ன பையனுக்கு சொல்லி கொடுத்து பண்ண வச்சிருக்க முடியாது, ஏன்னா ஒருத்தர் செத்துருக்கான்ற விஷயமே யாருக்குமே தெரியாது. பட் இந்த சின்ன பையன் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்த்தா கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது. இந்த கதையை நம்புறீங்களா இல்லையான்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரப்போது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.